ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம குரு பக்தியை பற்றி. ஒரு சமயம் நாரதர் பூலோகத்தில் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயி அவரை பார்த்துட்டு, சாமி எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறார். என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பகவான்கிட்ட போய் பேசிட்டு வரீங்களோனோ, எனக்கு குழந்தை பிறக்குமா, குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால் குழந்தை இருக்குமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களான்னு கேட்குறார். சரிப்பான்னு சொல்லிவிட்டு நாரதர் கிளம்பி போயிடுறார். நாரதர் போய் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட பேசுறது பேசிட்டு கடைசியில் இந்த ஒரு ஆளை பார்த்தேன் நான், அந்த அவனுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறான், அவனுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்குறார். குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறார். இப்படி உடனே இப்படி பிறக்காதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, இதை போய் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா, இல்லை சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். உடனே திருப்பி வரும்போது அவனை பார்த்து, உனக்கு குழந்தை பிறக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் காலம் மாறுது. அதுக்கப்புறமா அந்த பக்கம் போகும்போது அதே ஆள் மூணு குழந்தையோட விளையாடின்னு இருக்கான். மூணு குழந்தையும் அவன் மேலே விளையாடின்னு இருக்கு. சின்ன சின்ன பசங்களாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது இது, இவனை குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னோமே, இப்படி மூணு குழந்தையோட விளையாடின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பகவான்கிட்ட போய், நாராயணா என்ன விளையாட்டு இது, நீங்கள் சொன்னதை வச்சு நான் பிறக்காதுன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா மூணு குழந்தையோட விளையாடின்னு இருக்கான், மூணு குழந்தையும் அவனுக்கு இருக்கே, என்ன காரணம் இது அப்படின்னு கேட்குறார். உடனே நாராயணன் சொல்கிறார், அவனோட குரு பக்தி தான். அந்த ஊரில் ஒருத்தர் வந்தார், அந்த அவருக்கு பணிவிட செஞ்சு குருவை குருவாக நினச்சிருந்து பகவான் நாமாவை சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அதனால தான் அந்த குரு பக்தினால தான், குருவர்கள் இருந்தால் நிச்சயமாக திருவருள் உண்டு, இருக்கிறதையே மாற்றி அமைக்க முடியது குருவோட அருள். அந்த குருவை நம்ம பின்பற்றி நடந்தோம்னா ரொம்ப நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நீ போய் மறுபடியும் அவனையே போய் கேளு அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி சொல்லிட்டு திரும்பி வரும்போது நாரதர் வந்து, ஏன்ப்பா எப்படி இருக்க, இதெல்லாம் உன் குழந்தக தானா அப்படி கேட்குறார். ஆமாம் சாமி என் குழந்தக தான் அப்படி சொன்னேன். என்னப்பா திடீர்னு இவ்வளோ இருக்குது, திடீர்னு மாற்றமாக இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை சாமி ஒரு பெரியவர் வந்தாரிங்க, அவருக்கு அவரை நான் குருவாக நினச்சிட்டு அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செஞ்சேன், அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் செஞ்சேன். அவர் கொஞ்ச காலம் தங்கிட்டு, நீ ரொம்ப நன்னா எனக்கு பணிவிட செஞ்சப்பா, ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது, உனக்கு எதாவது வேணும்னா வரம் கேளுன்னாரு. எனக்கு குழந்தை மூணு குழந்தை வேணும்னு கேட்டேன் சாமி, உடனே அவர் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. உடனே எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்தது சாமின்னு சொல்கிறா. உடனே நாரதருக்கு ஒரே திகைப்பு. பகவான் சொன்னால் கூட அந்த விவசாயியே நேர நான் அந்த பெரியவருக்கு பணிவிட செஞ்சேன், அதனால எனக்கு கிடச்சிது, நான் அவரை குருவாக நினச்சேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த குருவருள் இருந்தால் நிச்சயமாக திருவருள் நடக்கும். அதில் நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்ம குருவை நம்பிண்டு, குரு மூலமாக நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம கற்றுண்டாலும், பகவான் நம்ம சொன்னாலும் அது நிச்சயம் நல்லது. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.